ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி. அப்புறம் ஏன் பே நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தட் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எது பற்றி வீடியோ அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் சீசன் போய்கிட்டு இருக்கு. இந்த வெயில்னால நிறைய பேருக்கு அவங்களோட ஃபேஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியுமே ரொம்பவே டேன் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சன் டேர்னால் வர்ற ப்ராப்ளம் எல்லாத்தையும் உங்களால் க்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ண போகிறது வந்து கேரட் பவுடர் தான். பவுடர், இந்த பவுடருக்கு வந்து 3 கேரட் தேவைப்படுது. இது வந்து ரொம்பவே முக்கியமான பொருள். இந்த கேரட் பவுடர் பண்ணுறதுக்கு 3 கேரட் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணக்கப்புறம் அந்த 3 கேரட்டுமே நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையது. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஷைனிங்காக ஒரு இயற்கையான கலரில் நம்மளோட ஸ்கின்னை வந்து இது மாற்றி கொடுக்கும். இந்த கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிரேட் பண்ணியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இது நல்லா கிரைண்ட் ஆகும். ஸோ 1/4 டம்ளர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால அது நல்லா கிரைண்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நிறைய ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது இந்த 3 கேரட்டோட அளவு வந்து 1 கப் ஜூஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதும் சரி, கேரட் எடுக்கிறதும் சரி, 3 கேரட்டுக்கு 1/4 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடய ஜூஸோட, அதாவது அந்த கேரட்டில் இருக்க அந்த தன்மை வந்து இது கரெக்டாக உங்களுக்கு நம்ம பவுடர் செய்யும்போது கிடைக்காது. ஸோ தண்ணியை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் பியூரான ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில். இப்போ வந்து நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு பியூரான கேரட் ஜூஸ் கிடச்சிருச்சு. இதோட அளவு வந்து 1 கப், 3 கேரட்டுக்கு 1 கப் ஜூஸ் கரெக்டாக கிடச்சிருக்கு. 1 கப் கேரட் ஜூஸுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, 1 கப் கேரட் ஜூஸுக்கு 1 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதோட 2 கப் அளவுமே ஒரே அளவு தான். நீங்கள் வந்து ஒரே கப்பில் எடுக்கிறதுனாலும் ஓகே தான், கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 கப் கேரட் ஜூஸையும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து காய்ச்ச ஆரம்பிங்க. இந்த ஜூஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி நல்லா அப்படியே நிறைய கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கம்மியாக திக்காக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூஸ் வந்து. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா காய்ச்ச ஆரம்பிங்க. கை விடாமல் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி இது வந்து ரொம்ப தீஞ்சிரும். அப்படியே இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும். ஸோ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு. இந்த கேரட் ஜூஸ் வந்து உங்களுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு கடைசியாக இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். நல்லா திக்கான கேரட் ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலரில் உள்ளது இந்த ஜூஸில் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரத்துலேயே யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தத்தையும் அப்படியே உள்ளே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்கள். அது கட்டி கட்டியாக நிற்கும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கை வச்சு அதை உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக கூட அந்த இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் கூட நம்ம கை வச்சு அதை உடச்சி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இந்த கட்டி கட்டியாக உள்ளதெல்லாம் உங்கள் கை வச்சு உடச்சி விட்டு அது கலர் வந்து கரெக்டாக அந்த அரிசி மாவில் செட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கேரட்டோட கலர் வந்து அரிசி மாவில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு லைட் எல்லோ கலர் வந்து அதில் கிடைக்கும்.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேரட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளோட பாடியும் சரி நம்மளோட ஃபேஸ்லையும் சரி ரெண்டுத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சோப் ஃபேஸ் வாஷுக்கு பதிலாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட சன் டேனை வந்து இது ரிமூவ் பண்ணும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வெயிலில் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தோடனே உடம்பெல்லாம் ரொம்ப கருத்து இருக்கும், ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சோப்புக்கு யூஸ் பண்ணுறவங்களாலும் சரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஃபேஸில் வச்சு இது வந்து ஒரு ஸ்க்ரப்பாகவும் வேலை செய்யும், ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாகவும் இது உங்களுக்கு வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வீக்லேயே உங்களோட ஃபேஸில் கருப்பானதெல்லாம் அதை எடுத்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் இதை நான் போட்டு காட்டுறேன். நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதாலும் சரி இல்லை பால் யூஸ் பண்ணுறதாலும் சரி இல்லை ரெண்டுமே இல்லாமல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இதை வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அதாவது இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் மாதிரியும் இது வேலை செய்யும். உங்களோட சின்ல மூக்கில் நெத்திலெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஸ்க்ரப்பாக வேலை செய்கிறனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு யூஸ் பண்ண அது அழகாக உங்களுக்கு வந்துடும். உங்களோட நோஸு நெத்தி சின் இது எல்லாமே அழகாக க்ளீனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.